Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல back chain stitch எப்படி போடலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். First ஜரி thread எடுத்துக்கிறேன். அது வந்து இந்த மாதிரி கையில ரெண்டு சுத்து சுத்தி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே முடிச்சு போட்டிங்கனா ஜரி thread அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு வந்து விழாது. இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. Back chain stitch வந்து ரொம்ப ஈஸி தான். செயின் போடுற மாதிரியே தான். இப்ப பாருங்க இப்படி செயின் போட ஆரம்பிப்போம் நம்ம அப்படி போடாத இந்த மாதிரி சின்னதா ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே வந்து போட்டுட்டு வரணும் இங்க பாருங்க இந்த மாதிரி லாங் செயின் ஒன்னு போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அது பக்கத்துலயே வந்து சின்னதா ஒரு செயின் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பேக்ல கொண்டு வந்து ஒரு செயின் அந்த செயின் போட்டதுக்கு நடுவுல போடுங்கல லாங் செயின் போட்டதுக்கு நடுவுல போடணும் பாருங்க அதே மாதிரி தான் First long chain on a porticular, other pakatli and the chinada or chain porticron, lock chain solo on the chinna and the chainada on the lock chain and solo and the chinna chain on a porticular, other cupra on the long chain portricingla, the nadula, the mari chinada or a chain port up day back illit underno. Aulada, either on the back chain and solo The long chain போட்றோம் இல்லையா அந்த long chain வந்து எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அதாவது ஒரே நீட்டத்து அளவுல இருக்கணும் ஒன்னு சின்னது ஒன்னு பெருசா இருந்தா அது வந்து பார்க்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது எல்லாம் ஒரே சைஸா இருந்தா தான் அது பார்க்கிறதுக்கு வந்து நீட்டா இருக்கும் கடைசியா knot போடும்போது நம்ம ரிவர்ஸ்ல ஒரு chain போடுவோம்ல அந்த chainலயே வந்து நம்ம knot போட்டுக்கறேன் பாருங்க அவ்வளவுதான் அடுத்து silk threadல எப்படி போறதுன்னு பார்க்கலாம் silk threadலயும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு லாக் செயின் போட்டுக்கறேன் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஒரு லாங் செயின் போட்டு சின்னதா ஒரு லாக் செயின் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல நீடில வந்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அப்படியே லாங்கா இழுத்துட்டு வந்துருங்க லாங் செயின் போடுறதுக்கு அதே மாதிரி தான் ஒரு லாங் செயின் போறணும் அதுக்கு அப்புறம் ஒரு Lock chain, அதுக்கு அப்புறம் நீடில ரிவர்ஸ் திருப்பி ஒரு சின்ன செயின் போட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துறோம் லாங் செயினுக்கு அதே மாதிரி தான் போடணும் இப்ப முடிக்கும்போது கடைசியா ஒரு சின்ன செயின் போட்டுக்கறோம் போட்டுட்டு திரும்ப பேக் வந்து அப்படியே knot போட்டுக்கறேன் பாருங்க அடுத்து இப்ப நடுவுல வந்து ஒரு பீட்ஸ் வெச்சி நம்ம போட்டு பாப்போம் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது பேக் செயின் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இப்ப ஒரு பீட் வைக்கிறேன் பீட் வெச்சி ஒரு செயின் போட்டுக்கறேன் லாங் செயின் ஒன்னு போட்டுட்டு திரும்ப சின்னதா லாக் செயின் போட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்து லாங் செயின் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பீட் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் லாங் செயின் போடுறேன் பாருங்க இப்ப பீட் வெச்சிட்டு பீட் வைக்கிறதுக்கு அந்த பீட லாக் பண்றதுக்கு ஒரு சின்ன செயின் போடுறேன் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து லாங் செயின் போடணும் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே தான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லாக் போடுவோம் பாருங்க பேக் வந்துட்டு இப்போ வந்து ஒரு பீட் வைக்கிறேன் பீட் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த பீட லாக் பண்றதுக்கு ஒரு சின்னதா ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் லாங்கா இழுத்துட்டு வரேன் பீட் வெச்சிரோம் பீட் வெச்சிட்டு ஒரு லாங் செயின் போடுறோம் லாங் செயின் போட்டுட்டு ஒரு சின்ன செயின் போடுறோம் லாக் செயின் போட்டு திரும்ப பேக்ல ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து இப்ப ஒரு பீட் வைக்கிறோம் பீட் வெச்சி அப்ப ஒரு செயின் போடணும் இதல செயின் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே லாங் செயின் இழுத்துட்டு வரணும் அதே மாதிரி தான் போடணும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து எங்கங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன் நம்ம ப்лауஸ் ஓட neck lineல யூஸ் பண்ணலாம் neck lineல வந்து நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கு பக்கத்துல chain stitch இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு ஃபில் பண்ணலாம் நான் வந்து அடுத்த வீடியோல வந்து அந்த neck line எப்படி போடலாம் அப்படினு வந்து சொல்றேன் இப்ப கடைசியா முடிக்கும்போது பாருங்க ஒரு லாங் chain போட்டு ஒரு சின்னதா ஒரு chain போட்டு back வந்து ஒரு chain போடுறேன் போட்டுட்டு இப்போ வந்து bead வைக்கிறேன் bead வெச்சிட்டு இப்ப பீட லாக் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன செயின் போடுறோம் போட்டுட்டு நான் வந்து knot போடாத அந்த லூப் இருக்குல அந்த லூப்ப வந்து அப்படியே அந்த பீட் மேல வந்து இத அப்படியே அழுத்தி பிடிச்சி கீழ வந்து இழுத்துறேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டுர்க்கேன் இந்த மாதிரி தனியா வந்து ஒரு பீடுக்கு வந்து நம்ம knot போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து போடலாம் அப்படினு ஏற்கனவே வீடியோ போட்டுர்க்கேன் கடைசியா இந்த மாதிரி நாட் போடும்போது கீழ வந்து கொஞ்சம் thread விட்டுட்டு கட் பண்ணுங்க ரொம்ப ஒண்டா கட் பண்ணீங்கன்னா உருவிட்டு வந்துரும் மேக்ஸिमम வந்து உருவாது அதனால கொஞ்சம் வந்து விட்டு கட் பண்ணுங்க thread அடுத்து silk thread யூஸ் பண்ணி bead வெச்சு போடுவோம் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நடுவுல இருக்குற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்ட்டா வந்து மெயின்टेन பண்ணனும் அப்பதான் வந்து அந்த ஸ்டிச்சஸ் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு லாங் செயின் அந்த இழுக்கும்போதும் பாத்துக்கோங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போடும்போது இப்ப beginners இருந்தீங்க அப்படினா அந்த லாங் செயின் போடுறோம்ல சின்னதா ஒரு செயின் அது வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பெருசா நீட்டி போட்டுருவாங்க அப்ப வந்து அந்த பீட்ஸ் வந்து கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போட கூடாது நம்ம அந்த ஒட்டி பீட்ஸை ஒட்டி சின்னதா செயின் போடணும் அதே மாதிரி அந்த லாங் செயின் போடும்போது சின்னதா போடணும் பேக் செயின் வர வந்து போடும்போது வந்து சின்ன செயினா போடணும் அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா அந்த செயின் போடிங்க அப்படினாலும் அந்த நடுவுல வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த நூல் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால சின்ன செயினா போடுங்க அதே மாதிரி இந்த லாங்கா செயின் இழுக்குறோம்ல அந்த செயின் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியா கேப்ல தான் போடணும் அதுக்கு மேல வந்து கேப் விட்டாலும் வந்து நல்லா இருக்காது பார்க்கிறதுக்கு துணியை வந்து ஃப்ரேம்ல இருந்து எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப நீட்டமா போட்டாலும் நல்லா இருக்காது 1/4 இன்ச்சுக்கு குறைவா தான் இருக்கணும் அவ்வளவுதான் फ्रेंड्स இதே மாதிரி போட்டுவாங்க அடுத்த வீடியோல வந்து நம்ம இத பேஸ் பண்ணி நெக் லைன் வந்து பாப்போம் இப்ப முடிக்கும்போது பாருங்க தனியா பீட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த லூப்பை வந்து அழுத்தி விட்டு அது மேல அழுத்தி விட்டு கீழ வந்து இழுத்து விட்டுறணும் இந்த மாதிரி இழுத்து விட்டா வந்து உங்களுக்கு சீக்கிரம் வராது நீங்க கீழ கட் பண்ணும்போது கொஞ்சம் thread விட்டு கட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க thank you for watching